அனைவருக்கும் வணக்கம் தம்பி நம்ம போன கிளாஸில் ட்ரில்லிங் மிஷின்னால் என்ன ட்ரில்லிங் மிஷினில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதில் என்னென்ன வகையான ட்ரில்லிங் டூல்ஸ் அந்த ட்ரில் பெட்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் டன் ஆன் ட்ரில்லிங் மிஷின்ஸ் அதாவது ட்ரில்லிங் மிஷின்ஸில் நம்ம செய்யக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆறு வகையான ஆப்ரேஷன்ஸ் நம்ம ட்ரில்லிங் மிஷினில் யூஸ் பண்ணுறோம் ஒன்று ரீமிங் ஆப்ரேஷன் ரெண்டாவது கவுண்டர் சிங்கிங் மூணாவது கவுண்டர் போரிங் நாலாவது ஸ்பாட் ஃபேஸிங் அஞ்சாவது டேப்பிங் ஆறாவது டீப் ஹோல் ட்ரில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வகையான ஆப்ரேஷன்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் இந்த ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸையும் எப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ முதல்ல நமக்கு உள்ளது பார்த்திங்கன்னா ரீமிங் ஆப்ரேஷன்ஸ் இந்த ரீமிங் ஆப்ரேஷன்ஸது என்ன அப்படின்னா பிட் மூலம் துளைய வேட்ட துளைய ரீமர்ன்ற சுழலும் மல்டி பாயிண்ட் கட்டிங் டூல் மூலம் துல்லியமாகவும் தேவையான சரியான அளவு இருக்கும்படியும் செய்யக்கூடிய ஆப்ரேஷன் ரீமிங் ஆப்ரேஷன் ஏற்கனவே ட்ரில் பண்ண ஹோலில் இந்த ரீமிங் டூலை வச்சு நம்ம அந்த ஹோலை சரியான அளவில் சரியான முறையில் நேர்த்தியாக துல்லியமாக தேவையான அளவு இருக்கும்படி செய்கிறதுக்கு பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் ரீமிங்னு சொல்கிறோம் இது ட்ரில்லிங் செய்யப்பட்ட தொலைவில் குறைய போக்கி சீர் செய்ய உள்ள ஏதாவது சொறசிறப்பாக பகுதியெல்லாம் இருந்தால் அதெல்லாம் எடுத்துட்டு ஸ்மூத்தாகும் துளையை நல்ல முடியாது ஸோ ரீமர் டூல் மூலம் ட்ரில்லிங் ஆப்ரேஷன் நம்ம செய்ய முடியாது பிட்டு சுழல வேகத்தில் பாதி வேகத்தில் தான் இந்த ரீமர் டூலை நம்ம வைக்கணும் ரீமர் அதிக உலோகத்தை வெட்டி எடுக்காமல் சுமார் ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் எம்எம் வரை தான் மெட்டலை வெட்டி எடுக்கும் எனவே தேவையை விட சுமார் ஜீரோ பாயிண்ட் டூ எம்எம் குறைவாக இருக்கும்படி முதல்ல நம்ம பிட் மூலமாக ட்ரில்லு போடணும் அதுக்கப்புறம் அந்த துளையை ரீமரை பயன்படுத்தி சரியான அளவுக்கு கொண்டு வரணும் ஸோ இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் ரீமிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த படம் தான் நமக்கு காட்டியிருக்கு கீழே இருக்கிறது ஒர்க் பீஸு மேலே இருக்கிறது அந்த ரீமிங் டூலு உள்ளே ஆப்ரேஷன் பண்ணுறது நமக்கு காட்டியிருக்கு ஓகே ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கவுண்டர் சிங்கிங் அண்ட் கவுண்டர் போரிங் இடது பக்கம் இருக்கிறது கவுண்டர் சிங்கிங் அந்த கும்போடியமாக இருக்கக்கூடிய டூலு வலது பக்கமாக இருக்கிறது கவுண்டர் போரிங் டூல் ஓகே ஸோ கவுண்டர் சிங்கிங் அப்படின்றது என்ன அப்படின்னா பீஸில் போடப்பட்ட துளையில் மேலே பீஸ் மேற் சிறிதளவு ஆழத்துக்கு மட்டும் கூங்கு போன்ற சாய்வான பரப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆப்ரேஷனுக்கு கவுண்டர் சிங்கிங் என்று பெயர் ஸோ ஃப்ளாட் ஹெட்டு ஸ்க்ரூ அந்த ஸ்க்ரூவோட ஹெட்டு கவுண்டர் சங்க் ரிவெட்டு இந்த மாதிரி உள்ள போய் இருக்கக்கூடியதில் தலை பாகம் வந்து சாய்வாக இருக்கும் அது அந்த இதுக்குள்ளே ஒர்க் பீஸுக்குள்ளே படிஞ்சு உட்கார்றதுக்காக இந்த கூங்கு போன்ற பாகம் நம்ம ஏற்படுத்துகிறோம் இந்த கூங்கு போன்ற பாகத்தோட கோணம் வந்து அறுபது டிகிரி எண்பத்தி ரெண்டு டிகிரி தொண்ணூறு டிகிரி இந்த மூணு இதில் ஏதாவது ஒன்று இருக்கிற மாதிரி ஏற்படுத்தப்படுது ட்ரில்பிட்டு சொல்லக்கூடிய வேகத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஆக்சுவலாக இருக்கக்கூடிய வேகத்தில் இருபத்தஞ்சி சதவீத வேகத்தில் தான் நம்ம இந்த கவுண்டர் சிங்கிங் செய்யணும் அப்போ தான் அது ஸ்மூத்தாக கரெக்டான முறையில் அளவு நமக்கு கிடைக்கும் ஸோ இது கவுண்டர் சிங்கிங் அப்படின்றது ஸோ மூணாவது கவுண்டர் போரிங் ஸோ ஒரு பீஸில் ஏற்கனவே போடப்பட்ட தொலையில் மேல் பகுதியில் சிறிதளவு ஆழத்துக்கு மட்டும் ஸோ மேல்பகுதியிலருந்து ஸ்கூல் பக்கத்தில் சும்மா ஒரு அஞ்சு எம்எம் ஆறு எம்எம் ஏழு எம்எம்னு எவ்வளோ வேணுமோ அந்த குறிப்பிட்ட தூரத்துக்கு மேற்பகுதியில் சிறிது ஆழத்துக்கு ஆழத்துக்கு மட்டும் அந்த துளையோடய அளவை பெரியாக்கக்கூடிய ஆப்ரேஷனுக்கு போரிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஸோ இதுதான் கவுண்டர் போரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த கவுண்டர் போரிங் ஆப்ரேஷனுக்கு பயன்படக்கூடிய டூலை வந்து கவுண்டர் போர் டூல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் போல்ட்டு ஸ்டட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடியதாக தலைப்பாகம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து அந்த ஒர்க் பீஸுக்கு உள்ளே படிஞ்சு இருக்கிறதுக்காக இந்த ஆப்ரேஷன் பண்ணுறது நமக்கு பயன்படுது ட்ரில்பிட்டு ஆக்சுவலாக சுற்றக்கூடிய அந்த வேகத்தில் இருபத்தஞ்சி சதவீதம் குறைவான வேகத்தில் நம்ம இந்த கவுண்டர் போரிங் ஆப்ரேஷன் செய்யணும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு உள்ளது பார்த்திங்கன்னா ஸ்பாட் ஃபேஸிங் அண்டு டேப்பிங் ஆப்ரேஷன் ஸோ அந்த ஸ்பாட் ஃபேசிங் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த டூல் நமக்கு இடது பக்கம் காட்டியிருக்கு மேலே டூலு கீழே இருக்கிறது ஒர்க் பீஸ் ஸோ இது ஒர்க் பீஸில் உள்ள துளையை சுற்றி மேற்பரப்பில் சம மட்டமாக்குறது மேலே ஏதாவது பிசுறுகள் விசிற்களில் இருந்தால் அதெல்லாம் சம மட்டமாக்கி சொர சொரப்பாக இருக்கும்படி மெஷினிங் செஞ்சதை ஏற்கனவே உள்ளதில் நமக்கு என்ன பண்ணுறோம் அந்த பகுதி பகுதியை நல்லா ஸ்மூத்தாக்குறதுக்கு ஸ்பாட் ஃபேஸிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது போல்ட்டின் தலைபாகம் அல்லது நட்டானது சீட்டாக ஏற்றதாக அமையும் கரெக்டாக சீட்டாக உட்காரணுன்றதுக்காக இந்த இதை நம்ம கரெக்டாக பண்ணுறோம் இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் ஸ்பாட் ஃபேஸிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா டேப்பிங் ஆப்ரேஷன் இந்த வலது பக்கம் இருக்குது பார்த்தீங்களா டேப்பிங் வரி வரியாக இருக்கிற மாதிரி ஒரு டூல் இருக்கா அதுதான் ஒர்க் பீஸில் ஏற்கனவே இடப்பட்ட துளையில் உட்புறத்தில் டேப் என்கின்ற கட்டிங் டூலை பயன்படுத்தி உள்மறை அதாவது இன்டர்னல் த்ரெட்டு ஏற்படுத்தக்கூடிய செயல்முறைக்கு டேப்பிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஸோ ஹேண்ட் ஆப்ரேஷன் மூலமாக அல்லது ட்ரில்லிங் மிஷின் மூலமாக இந்த டேப்பிங் டூலை பயன்படுத்தி இந்த டேப்பிங் ஆப்ரேஷன் நம்ம செய்யலாம் துளையோட அளவு நம்ம போடக்கூடிய மறையின் அளவை பொறுத்து மாறுபடும் ஒவ்வொரு தடவையும் மாறுபடும் ஸோ இது டேப்பிங் ஆப்ரேஷன் அதாவது உள்பக்கத்தில் துளையோட உள்பக்கத்தில் மறையிடுறதுக்காக செய்யக்கூடிய ஆப்ரேஷன் டேப்பிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டீப் ஹோல் ட்ரில்லிங் மிஷின் இதுலேயே உங்களுக்கு கொஸ்டின்லேயே பாருங்கள் ஆன்சர் இது கொடுத்துருக்குறது அப்படின்றது டீப் ஹோல் டீப்னா ஆழமான ஹோல் துளை ட்ரில் பண்ணுறதுக்கு இந்த டீப் ஹோல் ட்ரில்லிங் மிஷின் பயன்படுத்தப்படுது இடது பக்கம் இருக்கிறது ஹெட் ஸ்டாக்கு ரைட்டா அடுத்து அந்த ஹெட் ஸ்டாக்கு முன்பகுதியில் சக்கு இருக்குது கீழே அந்த நடுவில் மையத்தில் டாட் டாட்டாக கூல் கூலண்ட் இன்லெட்டு ஸோ அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் டூலு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கைடு அதுக்கு அடுத்து நமக்கு அண்ட் சீலு அடுத்து ஒர்க் பீஸ் கொடுத்துட்டுருக்கு அடுத்து கேரேஜ் கீழே கேரேஜில் வந்து ஒர்க் பீஸ் வந்து நமக்கு சீட் பண்ணுறதுக்கான அமைப்பு இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த படத்தில் இருக்கிறது எல்லாமே நமக்கு டீப் ஹோல் ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் நீளமான சாஃப்ட்டுகளில் ஆழமான துளையை ஏற்படுத்துறதுக்காக இந்த டீப் கோல் ட்ரில்லிங் மிஷின் பயன்படுது ஸோ இதில் நூறு டிகிரி இடைப்பட்ட கோணத்தில் வி வடிவத்தில் ஒரு ஃப்ளூட்டானது ஆனது ட்ரில் ட்ரில்லோட நீல வாக்கில் வெட்டப்பட்டு வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்கும் ஸோ இந்த ஃப்ளூட்டானது ஆனது மெட்டலை வெட்டி எடுக்கும்போது ட்ரில்லில் உள்ள நீளமான ஹோல் வழியாக கட்டிங் ஃப்ளூய்டு செலுத்த பயன்படுது துளையிடப்பட வேண்டிய நீளமான ஒர்க் பீஸானது வளைந்து விடாமல் தடுக்கிறதுக்காக அதில் பல இடத்துல சப்போர்ட் செய்யப்பட்டிருக்கும் ஆனது சுழன்று கொண்டு போது அதுக்கு எதிராக ஒர்க் பீஸை வந்து நகர்த்தி நம்ம ஃபீடு கொடுத்து துளையானது இதில் ஏற்படுத்தப்படுது சில வகையில் சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய ட்ரில் பிட்டுக்கு ஃபீடு கொடுத்து துளையிடப்படுது ஸோ ரெண்டு முறையில் எப்படி வேணாலும் பண்ணுறோம் ஒரு இதில் சக்கில் ட்ரில்லை மாட்டி பீஸை நகர்த்தி துளையிடுறோம் இல்லை ஒர்க் பீஸை நமக்கு சக்கில் மாட்டிட்டு டூலு ட்ரில்லிங் டூலை வந்து டெய்ல் ஸ்டாக்ல இது பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி இல்லை டூல் ஃபோர்ஸில் நம்ம இது பண்ணி அதை நகர்த்துவதன் மூலமாகவும் துளையிடும் ரெண்டில் ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்துகிறாங்க துளையிடும்போது ட்ரில் அடிக்கடி வெளியே இழுக்கப்பட்டு சிப்பானது அகற்றப்படுது அதுக்கப்புறம் திருப்பி மீண்டும் உள்ளே செலுத்தப்பட்டு துளையிடப்படுது கிராங்க் சாஃப்ட்டு கேம் சாஃப்ட்டு ரைஃபில் அந்த துப்பாக்கி இருக்குது அந்த துப்பாக்கியோட பேரல் இது மாதிரி நீளமான சாஃப்ட்டில் துளை போடுறதுக்கு இந்த டீப் ஹோலிங் ட்ரில்லிங் மிஷின் நமக்கு பயன்படுது ஓகே ஸோ இதுதான் நம்ம டீப் ஹோல் ட்ரில்லிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஸோ இது எல்லாமே இந்த ஆறு வகையானதும் நமக்கு ட்ரில்லிங் மிஷினில் நம்ம செய்யக்கூடிய ஆப்ரேஷன்கள் இதான் ட்ரில்லிங் மிஷின் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஸோ இதோட ட்ரில்லிங் மிஷின்ஸ் நமக்கு டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்ததாக உள்ளது மெட்ராலஜி ஸோ இந்த மெட்ராலஜி அப்படின்றது என்ன அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு ஒரு லேப் இருக்குது மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இதை அதாவது மெட்ராலஜின்றது அளக்கும் முறையை பற்றி நம்ம படிக்கக்கூடிய செயல்முறைக்கு வந்து மெட்ராலஜி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் எல்லா தொழிற்சாலையும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் நமக்கு வந்து மெட்ராலஜி இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அப்புறம் ப்ராடக்ட்களை அக்யூரஸாக அதாவது ப்ராடக்ட் ஒர்க் பீஸ் அந்த இதெல்லாம் அளக்குறதுக்கு சரியான முறையில் நமக்கு அளவுகளை கொண்டு வர்றதுக்கு இந்த மெட்ராலஜி இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பயன்படுது ரைட்டாக ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உற்பத்தி செய்யக்கூடிய ப்ராடெக்டில் நீளம் அகலம் அது போக மற்ற அளவுகள் அளக்கும் முறையை பற்றி நம்ம படிக்கக்கூடிய அறிவியல் வந்து இன்ஜினியரிங் மெட்ராலஜி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த இன்ஜினியரிங் மெட்ராலஜியில் பார்த்திங்கன்னா இந்த இருக்கிற இந்த டாபிக்ஸ் எல்லாம் அதில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா தொடர்புடையது அந்த நம்ம மெஷரிங் செய்கிறோம் அதோட தொடர்புடையது முதல்ல மெஷரிங் யூனிட் இந்த யூனிட் என்ன ஏது அப்படின்றத நம்ம பார்க்குறது மெஸரிங் யூனிட்ஸ் ரெண்டாவது மெஷரிங் மெத்தட்ஸ் எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம் எந்த முறையில் மெஷர் பண்ணுறோம் எல்லாமே மெஷரிங் மெத்தட்ஸ்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எர்ரஸ் இன் measuring எர்ரஸ் இன் measuring மெஷரிங்கில் ஏதாவது எர்ரஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடியது அடுத்து precision ஆஃப் measuring instrument, instrument sa arukha, trathai, Aduthu, of measuring instrument சரியான முறையில் எல்லாமே சரி பண்ணப்பட்டிருக்கா எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடியது அடுத்து latest டெக்னாலஜி ஆஃப் measuring instrument measuring இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்கு லேட்டஸ்ட்டாக எந்த விதமான புதிய முறையை பொருத்தி அதன் மூலமாக அளவுகளை மெசர் பண்ணுறாங்க அப்படின்றது அடுத்து டெக்னிக் ஆஃப் மெஷரிங் மெத்தட்ஸ் எந்த முறை டெக்னிக்ஸ்னால் நம்ம இதிலேயே இம்ப்ரூவ் பண்ணது முறை அந்த மாதிரி உள்ளது மெத்தட் எந்த மாதிரி முத்தடையை பயன்படுத்துகிறோம் அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம படிக்கக்கூடியது அடுத்து மேனுஃபேக்சரிங் அண்ட் டெஸ்டிங் டெக்னிக்ஸ் ஆஃப் மெசரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எப்படி உற்பத்தி பண்ணுறோம் அதே மாதிரி அதை வச்சு எப்படி டெஸ்டிங்லாம் நம்ம பண்ணுறோம் அந்த மாதிரியான டெக்னிக்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத படிக்கிறது ஸோ இது எல்லாமே சேர்ந்தது நமக்கு மெட்ராலஜி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இந்த மெட்ராலஜி எதுக்கு நம்ம பயன்படுது அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு ஆய்வு செய்வதற்கு நமக்கு பயன்படுது நீட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் எதுக்கு இன்ஸ்பெக்ஷன் நமக்கு தேவை ஏன் தேவை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா குறைந்த செலவில் நமக்கு தேவையான சரியான தரத்தில் பொருளை நம்ம பெறுறதுக்காக இது பயன்படுது ரெண்டாவது அதிகப்படியாக ஆகும் செலவினை குறைக்கிறதுக்கு செலவுகளை குறைக்கிறதுக்கு இது பயன்படுது அடுத்து பார்த்திங்கன்னா மெட்டல் வேஸ்டேஜை குறைக்கிறதுக்கு இந்த இன்ஸ்பெக்ஷனானது நமக்கு பயன்படுது அடுத்து பல வகையான அளக்கும் கருவிகளை தரப்படுத்துவதற்கு இந்த இன்ஸ்பெக்ஷன் நமக்கு பயன்படுது அடுத்து நமக்கு தேவையான தரத்தில் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு இந்த இன்ஸ்பெக்ஷனானது பயன்படுத்தப்படுகிறது ஃபைனலாக ரிஜெக்ட் செய்யப்படும் பொருட்களின் அளவை குறைப்பதற்கு ஸோ நம்மளால் நிராகரிக்கப்படக்கூடிய பொருட்களின் எண்ணிக்கை அந்த அளவுகளை குறைக்கிறதுக்காக நம்ம இன்ஸ்பெக்ஷன் மெயினாக செய்கிறோம் ஸோ இது எல்லாம் நமக்கு இன்ஸ்பெக்ஷனோட நீட்ஸ் தேவைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதர் டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் மெட்ராலஜி ஸோ மெட்ராலஜியில் வேறு என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அக்யூரஸி ப்ரிசிஷன் சென்சிட்டிவிட்டி மேக்னிட்டு மேக்னிஃபிகேஷன் ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் கேலிபரேஷன் ஸோ இந்த ஆறு டேர்ம்ஸை வந்து நம்ம மெட்ராலஜி இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அதில் முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற அக்யூரசி அப்படின்றது நமக்கே தெரியும் அக்யூரஸியில் அக்யூரட்டாக அளக்கு சரிவான அளவு துல்லியமாக இருக்கணும்னு சொல்லுவோம்ல அதுதான் அக்யூரசி அளக்கப்பட்டு பெறப்படும் மதிப்பிற்கும் உண்மையான மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு எரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அக்யூரசின்றது என்ன அப்படின்னா ஒரு பொருளை அளக்கப்பட்ட பிறகு கிடைக்கும் இறுதியான உண்மையான மதிப்பானது அக்யூரசி என்று அழைக்கப்படுது நம்ம அளந்து பார்க்க பயன்படும் கருவிக்கு ஏற்படும் எரர் வந்து கீழ்க்கண்டதை பொறுத்து நமக்கு அமையும் ஸோ அந்த பொருளை நம்ம அளக்கும் போது அந்த எரர் ஏதாவது தவறுகள் இருந்தால் அது எதை பொறுத்து அமையும் அப்படின்னா கருவிகளோட வடிவம் அது எப்படி இருக்குது வடிவம் அப்படின்றத பொறுத்து அடுத்து கருவியை கையாளுபவரின் திறமை அவரோட திறமையை பொறுத்து அந்த அளவுகள் மாறுபாடானது இருக்கும் அடுத்து வெப்பநிலை மாறுபாடு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வெப்பநிலை மாறுபட்டாலேயும் அந்த அளவுகள் வந்து எரர்ஸ் உண்டாக வாய்ப்புகள் இருக்குது அடுத்து கடைசியாக கருவிகளின் பாகங்களில் ஏற்படும் மாற்றம் அல்லது தேய்மானம் அடிக்கடி அந்த கருவிகளை யூஸ் பண்ணுறதுனால அதோடய பாகத்தில் ஏதாவது தேய்மானம் ஏற்பட்டால் அதனாலேயும் அந்த எரர்ஸானது நமக்கு உண்டாகலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பிரிசிசன் அப்படின்றது ஸோ பிரிசிசன்றது ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட அளவீட்டு கருவியை பயன்படுத்தி அளக்கும் போது திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான டைமென்ஷன் நமக்கு கிடச்சின்னா அதை நம்ம பிரிசிசன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் உதாரணமாக பத்து சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு பொருளை ஒரு கருவியை பயன்படுத்தி எத்தனை தடவை நம்ம அதை திருப்பி திருப்பி அளந்து பார்த்தாலும் ஒரே மாதிரியாக அந்த பத்து சென்டிமீட்டரே அந்த கருவியில் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல ப்ரிசிசன் இருக்குது அப்படின்றது அர்த்தம் ஸோ இதுதான் ப்ரிசிசன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சென்சிட்டிவிட்டி ஒரு பொருளின் பாகத்தை ஒரு கருவியால் அளந்து பார்க்கும்போது அப்பாகத்தில் உள்ள மிகச்சிறிய வித்தியாசத்தை கண்டறிகின்ற அக்கருவியின் உறுதித்தன்மையை சென்சிட்டிவிட்டி சென்சிட்டிவிட்டி என்கிறோம் அதாவது ஒரு பொருளை நம்ம அளந்து பார்க்கும்போது அந்த அளவு ஏற்படக்கூடிய மிகச்சிறிய மாற்றம் நுண்ணிய மாற்றமாக இருந்தாலும் கூட போதும் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன்று நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி மிகச்சிறிய வித்தியாசத்தை கூட கண்டறிய முடியுது அப்படின்னா அந்த உறுதித்தன்மையை சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் கருவிகளில் மிகச்சிறிய நகர்வுகளை பெரியதாக்கி டைமெண்ட்ஷனில் தெரிந்து கொள்வதை மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் என்னென்னா கருவியில் ஒரு ரொம்ப சிறுசாக நமக்கு அளவு வேரியேஷன் தெரியுதுன்னா அது எப்படி இருக்குது என்னன்றது நமக்கு தெரியாது ரைட்டாக ஸோ அதை வந்து பெருசாக்கி நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கு பேர் தான் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இந்த மேக்னிஃபிகேஷன் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அவுட்புட் பை இன்புட் அதன் மூலமாக நம்ம இது பண்ணுறோம் அடுத்து மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஆப்டிக்கல் நொமேட்டிக் எலக்ட்ரானிக் இவற்றில் எந்த ஒன்றை வேண்டுனாலும் கருவிகளில் நம்ம பயன்படுத்தி மூகளை மிகப்படுத்தி அளவுகளை துல்லியமாக நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ஸோ அடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ரிப்பீட்டபிலிட்டி ஸோ அந்த ரிப்பீட்டபிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு ரிப்பீட்டபிலிட்டி ஒரே மாதிரியான நிலையில் ஒருவர் ஒரு கருவியை பயன்படுத்தி அளவுகள் எடுக்கும்போது ஒரே மாதிரியான அளவுகள் அந்த கருவியில் கிடைக்க பெற்றால் அந்த கருவியின் தன்மை ரிப்பீட்டபிலிட்டி என்கிறோம் ஸோ ஒரே மாதிரியான சூழ்நிலையில் ஒருத்தர் கருவியை பயன்படுத்தி அளவு எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரே மாதிரியான அளவு அக்கருவியில் கிடைச்சா அந்த கருவியோட தன்மையை ரிப்பீட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கேலிபிரேஷன் ஸோ அந்த கேலிபிரேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கருவியில் அளவுகளில் எந்தவித தவறுகளும் இல்லாமல் இருக்க செய்கின்ற செயலுக்கு பேர் கேலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது ஒரு இதான அளவுகள் நம்ம அளந்து பார்க்குறோம் அந்த அளவுகள் வந்து எந்தவிதமான தவறுகளும் இல்லாமல் இருக்க செய்கின்ற செயலுக்கு கேலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த கேலிப்ரேஷன் செயல் கருவியில் உற்பத்தி செய்கிறால் மட்டுமே செய்யப்படுது நம்ம எல்லோரும் செய்ய முடியாது அதை யார் உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்களால் மட்டுமே இந்த கேலிப்ரேஷனை பண்ண முடியும் ஓகே ஸோ இது எல்லாமே இது எல்லாமே அக்யூரசி ப்ரிசிஷன் சென்சிட்டிவிட்டி மேக்னிஃபிகேஷன் ரிப்பீட்டபிலிட்டி கேலிப்ரேஷன் இது எல்லாமே நம்ம மெட்ராலஜி மெஷரிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய அதர் டேர்ம்ஸ் பல்வேறு வகையான டேம்ஸ் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் ஓகே ஸோ இப்போ இந்த கிளாஸில் நம்ம ட்ரில்லிங்க வந்து ஆப்ரேஷன்ஸ் ட்ரில்லிங்கில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் ரைட்டா ட்ரில்லிங்கு பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடியது ரீமிங்கு கவுண்ட்ரு சங்கிங் கவுண்டர் போரிங் ஸ்பாட் ஃபேஸிங் அண்ட் டேப்பிங் அண்ட் டீப் ஹோல் ட்ரில்லிங் அப்படின்ட்டு நம்ம ஆறு வகையான ஆப்ரேஷன்ஸ் அதில் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் மெட்ராலஜி அப்படின்றதுனா என்ன அந்த மெட்ராலஜியில் என்ன பண்ணுறோம் அதோட தேவை ஒரு இன்ஸ்பெக்ஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்ஷன் எந்த காரணத்தாக பண்ணுறோம் அதோட தேவை என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் அடுத்து அது போக என்னென்ன டேம்ஸ் எல்லாம் மெட்ராலஜியில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு இந்த அக்யூரசி ப்ரிசிஷன் சென்சிட்டிவிட்டி மேக்னிஃபிகேஷன் ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் கேலிபிரேஷன் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம் ஓகே ஸோ அதுக்கு அடுத்து நமக்கு என்ன அப்படின்னா அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் கம்பரட்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கம்பேர் அப்படின்னா என்ன சொல்லுவோம் ஒரு பொருளோட இன்னொன்று இல்லை ஒரு அளவோடு இன்னொன்று ஒப்பிட்டு பார்க்குறத நம்ம கம்பேர்ன்னு சொல்லுவோம் ஸோ அது மாதிரி அந்த கம்பேர் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு பேர் தான் கம்பேரேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இந்த கம்பரேட்டர் வந்து நமக்கு ஒரு பொருளோடய அளவை நிர்ணயிக்கிறது நமக்கு எப்படின்னா நிர்ணயிக்கப்பட்ட கரெக்டான லிமிட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்றத ஒப்பிட்டு பார்க்க எப்பயுமே நமக்கு பயன்படக்கூடியது கம்பேரேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இதை உபயோகித்து ஒரு பொருளை அளக்கலாம் இதில் உள்ள மெஷரிங் ஹெட்டில் ஒரு பிளஞ்சர் இருக்கும் அந்த பிளஞ்சர் நகர்றதை பெருசாக்கி ஒரு ஸ்கேலில் காட்டும் அதை வச்சு நம்ம கம்பரேட்டரில் அந்த வேரியேஷன்ஸ் எப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பரேட்டர்ஸில் நாலு வகையான கம்பரேட்டர் இருக்குது ஒன்று மெக்கானிக்கல் கம்பரேட்டர் ரெண்டாவது ஆப்டிக்கல் கம்பரேட்டர் மூணாவது எலக்ட்ரிக்கல் கம்பரேட்டர் அண்ட் தென் நாலாவது நொமேட்டிக் கம்பரேட்டர் அப்படின்ட்டு நாலு வகையான கம்பரேட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதில் மெக்கானிக்கல் கம்பரேட்டர் அப்படின்றது இயந்த அதாவது மெக்கானிக்கல் சம்மந்தமாக நமக்கு உள்ளது ஆப்டிக்கல் அப்படின்றது கண்ணாடி லென்ஸ் இதற்கு பார்த்திங்கன்னா அது மாதிரி வச்சு நம்ம அந்த அளவு மாதிரிட்ட கண்டுபிடிக்கிறது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் பவர் சப்ளை மூலமாக அந்த எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த வைப்ரேஷன் மூலமாக நம்ம அந்த அளவு வேறுபாட்டை கண்டுபிடிக்கிறது பேர் நமக்கு எலக்ட்ரிக்கல் கம்பரேட்டர் அண்ட் நுமேட்டிக் ஏர் காற்றை வச்சு அதன் மூலமாக நம்ம அளவுகளை அளந்து அந்த வேரியேஷன்ஸ் கம்பரிசன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் நமக்கு நுமேட்டிக் கம்பரேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த கம்பரேட்டர்ஸ் வந்து என்ன எப்படி இருக்கும் இந்த ஒவ்வொரு கம்பரேட்டரும் எப்படி ஒர்க் ஆகுது எந்த மாதிரி அதில் நம்ம கம்பேர் பண்ணி அளவுகளை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றதையெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த கிளாஸில் இது வரைக்கும் உள்ளதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இதில் நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் ட்ரில்லிங் ஆப்ரேஷன்ஸ் எக்ஸ்பிளைன் வேரியஸ் ட்ரில்லிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த முதல்ல எழுதுனா நம்ம ட்ரில்லிங் ஆப்ரேஷன் ஆர் ஆப்ரேஷன்ஸ் இருக்கா அந்த ஆப்ரேஷன்ஸை நம்ம எழுதணும் மெயினாக அது வந்து நமக்கு பிக் கொஸ்டின் டென் மார்க் கொஸ்டின்ல அடுத்து வரும் ஸோ அடுத்து இதில் டூ மார்க் கொஸ்டின்ஸில் அந்த ஒவ்வொன்றும் கேட்பாங்க அக்யூரஸினா என்ன ப்ரிசிஷன்னா என்ன சென்சிட்டிவிட்டினா என்ன மேக்னிஃபிகேஷன்னா என்ன ரிப்பீட்டபிலிட்டினா என்ன கேலிபிரேஷன்னா என்ன ஒவ்வொன்றும் இந்த டூ மார்க் ஒவ்வொன்றும் கேட்டாங்கன்னா அதை டூ மார்க் கொஷின்ஸில் நம்ம எழுதணும் தேங்க் யூ சி நெக்ஸ்ட் கிளாஸ்